அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபையோ அல்லது அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களையோ தனியார் மயமாக்குவது கிடையாது என இலங்கை மின்சார சபையின் மறுசிறப்பு குழுவின் உறுப்பினர் கலாநிதி சுசந்த பெரேரா தெரிவித்துள்ளார். மின்சக்தி அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மறுசிறப்பு இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகளை பிரிக்கும் மற்றும் அந்த செயற்பாடுகளை செயற்படுத்த சுயாதீன நிறுவனங்களை நிறுவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகம் ஆகியவற்றிற்கான சுயாதீனமான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களாக மாற்றப்பட உள்ளது. மின்சார சபைக்கு ஒரே நிறுவனமாக வைத்துக் கொண்டு இந்த மறுசிறப்பு செய்ய முடியாது. இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள தொழில் பயிற்சி நிலையங்களால் நடத்தப்பட உள்ள கற்கிணறிகளுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. இக்கற்கிணறிகள் மாவட்டத்துள்ள மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையம், கச்சேரி, பழை, நாச்சிக்குடா மற்றும் கண்டாவளி ஆகிய தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்களில் நடத்தப்பட உள்ளது. தேசிய தொழில் தகமை மட்டம் 4 மற்றும் 3 கற்கிணறிகளுக்குமே விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளதாக இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையினர் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 6 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான குழுவுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் குழு நியமித்துள்ளது. அதன்படி ஷெஹான் சேவசிங்க, தாரக பாலசூரிய, பவித்ரா தேவி வன்னிராட்சி, சிபி ரத்ராயக மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் தெரிவு குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான், அகில எல்லாவல, குமார ஸ்ரீ ரத்நாயக்கு, பேராசிரியர் ரஞ்சித் பண்டாரு மற்றும் மர்ஜான் பிளீல் ஆகியோரும் தெரிவுக்குழுவில் பெயரிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன நேற்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். 2023 முதல் சாதாரண தர பாடத்திட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை உள்ளடக்குவதோடு 8 தரத்திலிருந்து செயற்கை நுண்ணறிவு பாடமாக அறிமுகப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் வேலை வாய்ப்புகளை தேடுவது அடுத்த 5 கடினமான பணியாக இருக்கும் என்றும், இந்த வளர்ச்சியை தயாரிக்கும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தரம் 10 பாடத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் நிபுணர்களின் குழுவின் பரிந்துரையின் பேரில் தரம் 8 முதல் செயற்கை நுண்ணறிவு அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு இன்று வெள்ளிக்கிழமை விடுமுறையாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வளிமண்டல சூழலை கருத்தில் கொண்டு இன்று பாடசாலை நடாத்துவது தொடர்பாக கல்வி அமைச்சு முடிவெடுக்க வேண்டும் என இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்த கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் தூதுவர்களுடன் பிரதமர் தினேஷ் குணவர்தன நேற்று அலதி மாளிகையில் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். நாட்டில் பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை தொடர்பில் பிரதமர் தூதர்களிடம் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டெனிஸ் சிபி, ஜெர்மன் தூதுவர் ஹால்கர் சீபர்ட், நெதர்லாந்து தூதுவர் போனி ஹோக்பாக், பிரான்ஸ் தூதுவர் ஜீன் பிராண்ட் கோயில் பாட்டெக் மற்றும் ரொமானிய தூதரகத்தின் தூதுவர் விக்டர் டுச்சியா ஆகியோர் கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தின் 2023 வரவு செலவு திட்டத்தின் 3 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்புகளுக்கு அமைக்க 2023 வரவு செலவு திட்டத்தின் 3 வாசிப்பு 43 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 123 வாக்குகளும், எதிராக 80 வாக்குகளும் அளிக்கப்பட்டதுடன் 2 வாக்களிப்பில் ஈடுபடவில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஏற்ப வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் கொள்வனவு செய்யக்கூடிய குறைந்த விலை கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. இது 4,610 ரூபாயாகும். அதிக விலை யாழ் மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளதுடன் இதன் விலை 4,990 ரூபாயாகும்.
நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்பின் கட்சியின் கொள்கைகளை மீறினார் என்று தெரிவித்து கேண்டி ஏப்ளி வேலுகுமார் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழு சார்பாக கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த முயற்சியும் இன்னும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த சுதந்திர தினத்திற்கு முன்னர் இன பிரச்சினைகளுக்கு தீர்வை முன்வைப்போம் என ஜனாதிபதி கூறியுள்ளார். சுதந்திர தினத்திற்கு இன்னும் 58 நாட்களே உள்ளன. ஆனால் ஜனாதிபதியால் யாருடனும் பேச முடியவில்லை. பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு களம் கூட அமைக்கப்படவில்லை என ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்ததால் கோட்டபாய ராஜபக்ச அமெரிக்காவுக்கு செல்ல முடியாமல் இப்போது அவதிப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏதாவது ஒரு வழியில் அமெரிக்கா சென்றுவிட வேண்டும் என்ற முடிவில் இருக்கும் கோட்டபாய அதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளார். ஐநாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதியாக அல்லது அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக செல்வதற்கு விருப்பம் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் ஜனாதிபதியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. யாழ் குருநகர் பகுதியில் 14 வயது சிறுமி ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குழந்தையொன்றை பிரசவித்துள்ளார். இந்த நிலையில் சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணம் 73 வயதான முதியவர் ஒருவர் என்ற அடிப்படையில் அவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முதியவர் சிறுமியின் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் சிறுமியுடன் நெருங்கி பழகியவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீசாரனால் கைது செய்யப்பட்டுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக பசறை பிரதேசத்தில் தோட்ட குடியிருப்புகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இதற்கமைய பசறை டெமோரியா ஏ பிரிவு தோட்டத்தில் 34 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. கோணக்கலை லுணுக்கலை பகுதியில் பலத்த காற்று காரணமாக பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று நடவடிக்கைகள் குறித்து செந்தில் தொண்டமான் மாவட்ட அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வீட்டில் கணவர் மாறின் தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலைக்கு வரும் பெரும்பாலான பெண்கள் தான் தாக்குதலுக்கு உள்ளானதை மருத்துவிடம் கூறாது மறைப்பதாக கொழும்பு காசில் பெண்கள் வைத்தியசாலையின் மகப்பேறு மற்றும் நரம்பியல் தொடர்பான சிறப்பு மருத்துவர் லக்ஷ்மண் சேரநாயக்கு தெரிவித்துள்ளார். பாத்திரமுல்லை வாட்டர் ஏஜ் ஹோட்டலில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கில் அவர் இதனை கூறியுள்ளார். கொழும்பு கக்கத்துடுவா பிரதேசத்தில் வீதியில் நடந்து சென்ற யுவதியின் தங்க நகையை பறித்த கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யுவதியின் தங்க நகையை பறிக்கும் போது குறித்த யுவதி புகைப்படம் எடுத்ததால் 2 மணித்தியாலங்களில் கொள்ளையர்கள் இருவர் சிக்கியுள்ளதாக கோமாகம போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கக்கத்துடுவா பிரதேசத்தில் வீதியில் நடந்து சென்ற யுவதி ஒருவரே இந்த கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார். துறைமுக நகரில் முதலீடு செய்ய ஏற்கனவே 6 நிறுவனங்கள் தயாராக இருப்பதாக முதலீட்டை ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலம் அமனுகம நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். துறைமுக நகரில் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சாதாரண சட்டத்திட்டங்களை உருவாக்கி வகுமானி வெளியிட அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதி சட்டத்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதனை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்த பின்னர் வகுமானி வெளியிடப்படும். கழிவு நீர் கட்டமைப்பு தேவையான 200 மில்லியன் ரூபாய் நிதியை ஜனாதிபதி எமக்கு வழங்கியுள்ளார். கிராமத்தில் வாக்களிக்கும் பொறிமுறையை பலப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரப்பின நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அமைதியான சூழல் காரணமாக கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க சந்தர்ப்பம் உள்ளதால் கிராமத்துக்கு சென்று நாட்டின் உண்மையான நிலைமையை விளக்குமாறு ஜனாதிபதி பொதுஜன பெரம்பின நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும், இல்லை என்றால் பணத்தை அச்சடிக்க வேண்டும் அல்லது வெட்வரியை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மின் கட்டண அதிகரிப்பு மேலும் தெரிவிக்கையில் ஆகஸ்ட் மாதம் மின் கட்டணத்தை உயர்த்தினோம், அது போதாது, 151 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. 2013 முதல் நமது மொத்த இழப்பு 300 பில்லியன் வருமானத்தை ஏற்படுத்த வேண்டும். பிரயாண சீட்டு வாங்கவும் வழியற்ற ஏழை வயோதிப பெண்ணொருவருக்கு பாதுகை புகையிறது நிலைக்க அதிபர் விதித்த தண்ட பணத்தை போலீசார் செலுத்திய நெகிழ்ச்சிகரமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது.
மத வழிபாடுகளுக்கு செல்வதற்காக 70 வயதான வயது பெண் அங்கப்பட்டிக தொடருந்து நிலையத்திலிருந்து பாதுகை வரை தொடருந்தில் பயணித்துள்ளார். 2.5 வயது சிறுமி ஒருவரின் வயிற்று பகுதியை வாயு துப்பாக்கி தோட்டாவை கழித்துச் சென்றதில் சிறுமி கவலைக்கிடமான நிலையில் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் நெட்டம்புவை அருகே பசியாலை திமட்டு தெனிய பிரதேசத்தில் நடைபெற்றுள்ளது. வீட்டில் இருந்த வாயு துப்பாக்கி எடுத்த 11 வயது சிறுவன் சுவற்றில் குறிப்பாத்து சூடு வைத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.